அவருடைய மகனின் மீதும் பேர குழந்தையின் மீதும் பிரியத்தை கொட்டுறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சீனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இறங்குகிறார்கள். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் ரசூலே, அல்லாஹ்வின் சலாம் உங்களுக்கு, அல்லாஹு தஆலா சலாம் சொன்னான்னு சொன்னாங்க. பதிலை பெற்ற பயகம்பர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த செய்தி சொல்றாங்க, உங்களுடைய பாசம் உள்ளத்தில் இருந்து அந்த வெளிவந்த நேசத்தையும் அன்பையும் ரப்பல் ஆலமீன் பார்த்தான். இப்ப அல்லாஹ் உங்கள்ட்ட ஒரு செய்தியை சொல்ல சொன்னா, இந்த ரெண்டு குழந்தையில ஒரு குழந்தை அல்லாஹ்விற்காண்டி அர்ப்பணம் செய்யணும்னு சொன்னான். ஒன்னு ஹசன் ஹுசைன் அல்லது இப்ராஹிம் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த ரெண்டுல ஒன்ன நீங்க அர்ப்பணம் செய்யணும்னு சொன்னாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அல்லாஹ் சொல்லி அனுப்பிய செய்தி என்று சொன்னாங்க. இப்ப எப்படி இருக்கும், ரெண்டு பேர்ட்டையும் பாசத்தை கொடுறாங்க ரசூலுல்லாஹ். யார கொடுக்கிறது, மகனை கொடுத்தா தான் மட்டும் தான் மட்டும் புரிந்து கொள்ளலாம், அப்படித்தானே? தன் மகனை கொடுத்தா தான் மட்டும் புரிந்து கொள்ளலாம், ஆனா பேர குழந்தையை கொடுத்தா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு புரிந்து கொள்ளணும், அப்படித்தானே? மகள் மீது எவ்வளவு பாசம் வச்சிருக்கிறாங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். பேர குழந்தையை நான் கொடுக்கிறேன் என்று சொன்னா ஃபாத்திமா நாயினுடைய பொருத்தம் வேண்டும். அப்ப நம்மளுடைய பொருத்தமும் இருக்கணும், மகளாருடைய பொருத்தமும் இருக்கணும். இது ரொம்ப தியாகத்தின் பிறகு அண்ணல் பெருமான் அவர்கள் என் மகனையே தரேன்னு சொன்னாங்க. மூன்று நாள் ஹயாத்தா இருந்தாங்க, அதுக்கு பிறகு ஒஃபாத் ஆயிட்டாங்க இப்ராஹிம் ரலியல்லாஹு அன்ஹு. அதுக்கு பிறகு தான் அவங்க ஒஃபாத் ஆனாங்க. மகனா பேரப்பிள்ளையா, தனக்காக வேண்டி தன் மகனை அர்ப்பணித்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பேரப்பிள்ளையை தரான், தன் பேரப்பிள்ளைக்காக வேண்டி மகனை தரேன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்கு பிறகும் மீண்டும் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீதும் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீதும் பாசம் பொங்கியது. எல்லாம் நீண்ட வரலாறு செய்தி, நமக்கெல்லாம் தெரிஞ்ச செய்தி தானே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில் இருந்த பொழுது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கத்தான் சுஜூதில் இருக்கும் போது ஹுசைன் ரலியல்லாஹு அவங்கத்தான் தோல் பட்சத்தில் இருந்தாங்களாம். ஹசன் ரலியல்லாஹு இல்ல, ஹுசைன் ரலியல்லாஹு அவங்க தான் இருந்தாங்க. இதையெல்லாம் பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இப்படி ஒரு கட்டளையை நியமிச்சா, முன்னறிவிப்பு செய்யும் இப்படி அல்லாஹ் சொன்னா, ஹுசைன் ரலியல்லாஹு தன்னுடைய ஷஹீத் எல்லாம் அல்லாஹு தஆலா அறிவிக்கப்பட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா செய்திகளையும் சொன்னார்கள், எப்படி எப்படி ஷஹீதாக்கப்படுவாங்க என் பேர குழந்தை. ஹுதைஃபத்துல் யமானி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, அக்பரனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிமா ஹுவ காயின் இலா அன் தகூம ஸாஅ, கியாமத்து நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் எதுவெல்லாம் நடக்குமோ, எதுவெல்லாம் உண்டாகுமோ, எப்படியெல்லாம் ஏற்படுமோ அத்தனையும் எனக்கு ரசூல் தான் சொன்னாங்க. எல்லா விஷயத்தையும் எனக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்னிடத்தில், எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. கியாமத்து நாள் வரைக்கும் எதுவெல்லாம் நடக்கும், எதுவெல்லாம் உண்டாகும், எப்படியெல்லாம் இருக்கும் என்பதை சொன்ன ஒப்பற்ற நாயகம் தன் பேர குழந்தைக்கு எதுவெல்லாம் நடக்கும், எப்படியெல்லாம் இருக்கும் என்பதையும் சொல்லி காட்டினார். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட கர்பலால ஷஹீதாக்கப்படும் பொழுது என்ன நடக்குங்கிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்த மண்ணை ஒரு பாட்டில் அடைச்சி வச்சு உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட சொன்னாங்களா, எம்மா இதை பத்திரமா வச்சுக்கோ, என் பேர குழந்தை ஷஹீதாக்கப்படுகின்ற பொழுது இந்த மண்ணின் நிறம் மாறும் என்று சொன்னார். இந்த மண்ணின் நிறம் மாறும், அப்படியானால் கடைசி வரைக்கும் உம்மு சலமா ஹயாத்தா இருப்பாங்க ரசூலுல்லாஹ் தெரிஞ்சிருக்கு, அப்படித்தானங்க? வேற யார்ட்டு கொடுத்து வைக்கலாம் இல்ல, உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட மட்டும் கொடுத்து வச்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, கர்பலா நடக்குகின்ற பொழுது அண்ணலம் பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அன்றைய தினம் இரவிலே மாநபியை கனவில் கண்டேன். ரசூலுல்லாஹுடைய தலை முடியும் தாடி முடியும் மண்ணாக நிரப்பப்பட்டு இருந்துச்சு. மாஹாதா யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் ரசூலே, என்ன இந்த கோலம், உங்களுடைய தாடி முடியும் தலை முடியும் மண்களால் நிரப்பப்பட்டிருக்கிறதே என்று சொன்னார்கள் ஒப்பற்ற நாயகம் எடுத்து நான் கேட்டேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இப்பொழுதுதான் அல் ஆன் ஆனிஃபன் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ரசூலுல்லாஹ், இப்பத்தான் கத் குத்தில, இப்பொழுது என்னுடைய பேர குழந்தை என் குழந்தை ஷஹீதாக்கப்பட்ட நேரம் என்று சொன்னபொழுது திடுக்கிட்டு விழித்தேன் என்று உம்மு சலமா ரலியல்லாஹு சொன்னாங்க. நான் திடுக்கிட்டு முழிச்ச உடனே என்ன செஞ்சு தெரியுமா, நேரம் அந்த பாட்டில் தான் எடுத்தேன்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் கனவுல கண்டேன், இப்பத்தான் என் ஷஹீத் அவங்க உஸ்னதா ஷஹீதாக்கப்படுறாங்க, அந்த களத்தில் நான் நின்று கொண்டேன், நான் நின்றேன் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்னேன் அப்படி சொன்னபுறம் நான் திடுக்கிட்டு முழிச்சு நேரா அந்த பாட்டிலை எடுத்து பார்த்தேன், சிகப்பு நிறம் இரத்த நிறமாக மாற்றப்பட்டிருந்து சொன்னாங்க.
சங்கேமிக்கவர்களே, அந்த அளவுக்கு எல்லா காரியத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. அதனால நம்ம சஹாபிகள் விஷயத்துல வந்து நம்ம யாரும் எந்த விதத்திலும் நாம தர்க்கம் கொள்ளக்கூடாது, எந்த விதத்திலும் தர்க்கம் எடுத்துவிடக்கூடாது. ஒப்பற்றனாக எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. சீதனா ஹுசேன் ரலியல்லாஹு அன்ஹு, ஒரே ஒரு நிகழ்வு, சீதனா ஹுசேன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க உள்ள இறங்குறாங்க களத்துல. களத்துல இறங்கும் பொழுது கொஞ்ச நேரத்தில் ஒரு கும் இருட்டு ஏற்படுது. கும் இருட்டு ஏற்பட்டு அதுல இருந்து ஒரு பெரிய உருவம் பேசுகிறது. யா ஹுசேன் ரலியல்லாஹு, நீங்க சொல்லுங்க, எந்த மக்கள் உங்களுக்கு தண்ணீர் தராமல் தடுக்குகிறார்களோ நான் அவர்களை நான் அழித்து விடுகிறேன் அப்படின்னு அந்த உருவம் பேசுது. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு களத்தில் இறங்கு தயாரா தான் நிக்கிறாங்க. அப்ப கேட்டாங்களா, மன்னன் தண்ணி யாருப்பான்னு கேட்டாங்க. மன்னி யாரு? அந்த உருவம் சொன்னதான மினல் ஜின், நான் ஜின் வணக்க ஜின் வர்க்கத்தை சார்ந்தவர், நான் ஜின் இனத்தை சார்ந்தவர், உங்க வாப்பட்ட கையை பிடிச்சி இஸ்லாத்து தலைவேன்னு சொல்லிச்சு. சீதன் அலி பின் அபி தாலிப், உங்களுடைய தந்தை இடத்தில் நான் கரம் பற்றி இஸ்லாத்தை தழுவேன். அதனால அவர்களுடைய மகனாருக்கு ஏற்பட்ட இந்த சோதனையை நான் என்னால் தாங்கிக் கொள்ள முடியாமல் உங்களுக்கு நான் உதவி செய்ய வந்திருக்கிறேன், கட்டளை இடுங்கன்னு சொல்லிச்சு. அந்த நேரத்திலும் கூட கொடுக்க தண்ணி தானே கொடுக்கலங்க, தண்ணி ஒரு மடர் தண்ணி கொடுக்கத்தானே தடுத்தாங்க அவங்க. அந்த ஜின் சொல்லிச்சு, நீ என்ன சொல்றீங்களோ நான் இவங்களை அப்படியே அடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிச்சு. அந்த ஜின்னு சொல்லிச்சு, யார்ட்ட இஸ்லாமானு சொல்லிச்சு, எந்த இடத்துல இஸ்லாமானு சொல்லிச்சு, எல்லா விஷயத்தையும் சொன்ன அந்த ஜின்னிடத்தில் சீதனா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, என் ஜத் பாட்டனார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃப் மக்கள் அடிச்ச பொழுதும் கூட ஜிப்ரீல் இந்த இடத்துல எந்த இது சொல்றாங்க பாருங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இறங்கியா முஹம்மத், அல்லாஹ்வின் கட்டளைக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள், அல்லாஹு சொன்னான் உங்களுடைய சொல்லி கட்டுப்படுவதற்கு, நீங்க என்ன சொல்றீங்க, இந்த தாயிஃப் மக்களை அழிக்க வேண்டுமா, அழித்து விடுகிறேன். ஒப்பற்ற நாயகன் என்ன சொன்னாங்க, இந்த மக்களை நான் அழிப்பதற்காக நான் வரவில்லை, ஹயாத்தாக்குவதற்காக வந்திருக்கிறேன். அப்படிப்பட்ட என் பாட்டன் ஒப்பற்ற நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்ன சொல்லை நான் சொல்கிறேன், உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொன்னாங்க. நீ பார்த்துட்டு போப்பான்னு சொன்னாங்க. என் பாட்டனார் எதை அந்த தாயிப மக்களுக்கு ஹயாத்தாக்க வந்திருக்கிறேன், அழிப்பதற்கு நான் அனுப்பப்பட்டவன் அல்ல என்று சொன்னார்களோ அதே அந்த பேர குழந்தையாக ஹுசைன் நான் சொல்லுகிறேன், எனக்கு எது நடக்கும் அது நடக்கட்டும், நீ செல் என்று அந்த ஜின்னிடத்தில் சொன்னார்கள் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு என்று வரலாறு நமக்கு சொல்லி காட்டும். சங்கேமிக்கவர்களே, எல்லாமே கண் முன்னாடி காட்டப்பட்ட செய்திதான் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் என்பதும் தெரியும். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள வந்து வளர்த்தி, அதாவது வெட்டப்பட்டு கிடக்கிறாங்க, கொஞ்சம் உணரவிட்டு இருக்கிறாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஒருத்தர் மேல் ஏறி உட்கார்ந்துருக்கிறான், சினான் என்பவன் மேல் ஏறி உட்கார்ந்துருக்கிறான். நூருல் அபுசார் என்ற கிதாபில் பல பேர் சொல்லுவாங்க, சிம்ரு என்றும் சினான் என்றும் பல பேர் சொல்லுவாங்க ஸ்ரீலின் அடிப்படையில். அப்போ சினான் மேலே ஏறி உட்கார்ந்துருக்கிறான், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய தலைமுடியை பிடிச்சான், தலைமுடியை பிடிச்சவன ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு முழிச்சு பார்க்குறாங்க. கேட்டாங்க, சினான் நீ எந்த தலைமுடியை பிடிச்சிருக்கியோ இந்த தலைமுடி யாரு பிடிச்சது தெரியுமாப்பான்னு கேட்டாங்க. என் பாட்டனார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பலமுறை தங்களுடைய முபாரக்கான கரத்தால் தடவப்பட்ட முடிப்பான்னு சொன்னாங்க. என் மேனியில் தடவப்பட்ட ஒப்பற்ற நாயகம் என் பாட்டன் தடவிய உடல் வெறி கொண்டவன், அல்லாஹ் பாதுகாக்கணும். உலகத்துல வேகம் இருக்கலான வெறி இருக்கக்கூடாது, வேகம் இருக்கலாங்க வெறி இருக்கக்கூடாது. கடைசி வெட்ட வேண்டும் என்று வெறியோடு வந்த காரணத்தால் ஒப்பற்ற ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை சொல்லலாம் இவன் காதில் ஏந்தாமல் உள்ளத்தில் இறங்காமல் அறுத்தான் என்று வரலாறு சொல்லி காட்டுகிறார். அறுக்கப்பட்டார்கள், ஷஹீதாக்கப்பட்டார்கள் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. தலையை கொண்டு ஒரு யஹூதி பார்த்த பொழுதும் கூட ஈமான் கிடைச்சது என்றும் கூட வரலாறு சொல்லுவாங்க. ஒரு இடத்துல தங்குறாங்க, சையதாக்கப்பட்டுட்டாங்க ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. விரிச்சு விரிச்சு தான் சொல்ல வேண்டியா இருக்கு, முழுமையா சொல்ல முடியாது இல்லையா. ஹுசைன் ரலியல்லாஹு தன் முபாரக்கான அந்த தலையை ஒரு தாம்பரத்தில் வச்சு கொண்டு போறாங்க. வழியில அந்த கூட்டத்தை ஒரு யஹூதி பாக்குறாரு, என்ன தலைன்னு கேட்கிறாரு. இது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு நபியினுடைய பேரக்குழந்தையினுடைய தலை என்று சொல்லப்பட்டுச்சு. ஏன் கிட்டார் அவர் என்ன ஹுசைனுடைய தலையா ரலியல்லாஹு அன்ஹு? அவங்க சொன்னாங்களாம், நான் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய 70வது பரம்பரை. அவர் சொன்னாராம்,
தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய 70வது பரம்பரை என்னை என் சமூகம் இன்றும் என்னை எவ்வளவு கண்ணியத்தில் வச்சிருக்காங்க தெரியுமா? ஒப்பற்ற நாயகத்தினுடைய பேரக்குழந்தை இப்படி சின்னாபின்னம் ஆக்கிட்டீங்கன்னு சொன்னாங்க சொல்லிட்டு அந்த உடனே அந்த தலையை பார்க்கிறார். அந்த யூதர் அந்த தலையை பார்க்க முபாரக்கான அந்த தலையை பார்த்துட்டு கொஞ்ச நேரத்துல அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் சொன்னார். எல்லாம் தேய்ச்சிட்டாங்க. என்னதான் கேக்குறாங்க? இந்த தலை என் கல்போடும் என்னோடும் பேசிச்சுன்னு சொன்னாங்க. இந்த தலை என்னோடு பேசியது. நான் அவரை அந்த தலையை பார்த்தேன். அந்த நூறானியத்தின் கல்வில் உள்ளே நுழைய செய்து களிமாவை வெளிவரச் செய்தது என்று அந்த யூதர் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பரம்பரையில் வந்த அந்த யஹூதி சொன்னார் என்பதை வரலாறு சொல்லி காட்டும். செங்கேமிக்க அவர்களே, அப்படிப்பட்ட ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக ஒப்பப்பட்ட நாள் தான் இந்த கர்பலாவுடைய ஆஷுராவுடைய நாள். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையை சிறந்த வாழ்க்கையாக்கி தந்தல்வானாக. நாதாக்களும் சாலிஹீன்களும் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி வாழ்ந்து வழிவகுத்து காட்டினார்களோ அதுபோன்றுண்டான நல்லவர்களோடு சேர்ந்து வாழக்கூடிய முனாஃபிகீங்களை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்தல்வானாக. அதனால தான் அல்லாஹ் சொல்வான், வலில்லா சேர்ந்து நல்ல நசீபை எல்லோருக்கும் செய்வானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் வாழக்கூடிய